ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்லி கட்லெட் பண்ண போகிறோம். இந்த பார்லியை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு கப், ஒரு 50 கிராம்ஸ் பார்லியை வந்து வேக வச்சு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்லி வாட்டர் குடிச்சிங்கன்னா அந்த பார்லியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பார்லியை வந்து இது போல் வந்து நம்ம கட்லெட் செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு கப் பார்லி வேக வச்சது, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு 4 இலை புதினா, அவ்வளோதான். இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 1 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 2 பல், கொஞ்சம் பெரிய பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 2, இதெல்லாத்தையும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் ஒன்று, அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு, இதுதான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து முட்டை அடித்து வச்சுக்க போகிறோம், பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம பார்லியை போட்டுடலாம். இது கூட இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கலந்து விட்டுடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இந்த கேரட், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல. இந்த பார்லியில் நிறையா ரெசிபீஸ் நம்ம செய்யலாம். ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து டயபெட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட். இது பாருங்க, இப்போ இப்படி உதிரி உதிரியாக இருந்தால் நம்மளால் கட்லெட் செய்ய முடியாது. இதோட நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சு இதை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம கையில் தான் செய்யணும். இப்போ நல்லா வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கட்லெட் வந்து செஞ்சு ஒரு தட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை பிடிச்சி அதை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது போல் கட்லெட் செஞ்சு எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்லாம் செஞ்சு இப்போ வந்து ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வீட்லேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ். நம்ம பிரெட்டோட ஓரங்கள்லாம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து நல்லா காய வச்சு இது போல் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். அவசரத்துக்கு உங்களுக்கு கட்லெட் செய்யும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சைடு வேக வச்சுட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. ரொம்ப ஹீட் வச்சு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது, ஏன்னா இது பிரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கீழே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் தேஞ்சு போயிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு எல்லா சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து நம்ம யூஷுவலாக எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 பீஸ் சீஸ் வந்து 1 க்யூப்ஸில் 1/2. இதை வந்து நல்லா வந்து
இது போல கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ள சீஸ் இருக்கு, இது வந்து நம்ம வைக்கலாம். நான் ஒரு கியூப்ஸில் வந்து பாதி கட் பண்ணியிருக்கேன். இது போல் வந்து செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து பார்லியை வந்து யாரும் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால் நம்ம இது போல் வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போது யாருக்கும் வந்து இது நீங்கள் பார்லின்னு தெரியாது. இதை வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சீஸ் ஸ்டஃப்டு கட்லெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பார்லி கட்லெட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சீஸ் வைக்காமல் இதெல்லாம் வந்து சீஸ் வச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானும் வந்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி இது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.